எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் 26/12/2018 எப்படி முடிவடைந்தது, 27/12/2018 எப்படி ஈக்விட்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகும், அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஈக்விட்டி கமாடிட்டி கரன்சிலெலாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரியான சர்வீஸ் கொடுக்குற கம்பெனியை தேடுறீங்கன்னா அதுக்கு அலைஸ் ப்ளூவை நான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, ரொம்ப லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ், பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறமா அட்வான்ஸ்டான ஆன்ட் சாஃப்ட்வேர். ஸோ மொபைல் ஆப் இருக்குது, வெப் ஆப் இருக்குது, இஎக்ஸ்ஏ ஆப் இருக்குது, எதில் வேணாலும் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு நம்ம ட்ரேட் பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி அக்கௌண்ட் ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் 66 புள்ளிகள் உயர்ந்து 0.62% அப்படிங்கிறது அதிகரித்து 10,729 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது நம்ம எதிர்பார்த்தது தான். ஒரு கேப் டவுன் வரும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம். ஒரு குளோபல் ப்ரைஸில் நிக்கி வந்து ஒரு 1,000 புள்ளிகள் குறைந்தது, ஒரு கேப் டவுன் வரும், ஆனால் அது பெரிய லெவலில் இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பர்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறத நாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நேற்று 26ஆம் தேதி கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல அதே மாதிரி நேற்று நிக்கி 1,000 பாயிண்ட் இறங்கியிருந்தது, பட் இன்னைக்கு ஒரு 200 பாயிண்ட் கிட்ட ரெக்கவரி ஆனது. ஸோ பிளஸ் குளோபல் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்போது நம்மளுடைய பங்கு சந்தையும் 10:30 மேலே ஒரு பாசிட்டிவாக தொடங்க ஆரம்பிச்சது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ நாளைக்கு வந்து 27ஆம் தேதி எஃப்என்டு எக்ஸ்பைரி. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய ஷார்ட் கவரிங் நடந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாகவே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம். அடுத்து மூணாவது முக்கியமான காரணம் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ். க்ரூட் ஆயில் நமக்கு நல்ல ஃபேவரபுளாக இருந்து இன்னுமே நம்ம மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50-ஐ பொறுத்த வரைக்கும் பிசிசிங் பேட்டர்ன் அப்படிங்கிற கேண்டிலை பதிவு செஞ்சுருக்கு. ஸோ இந்த கேண்டிலை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த கேண்டில் பற்றி பார்க்காதவங்க, மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன். ஸோ சிம்பிள், மார்க்கெட் ஒரு டவுன் கொடுத்துருக்கு ஒரு 3 டேஸானே சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த கேண்டில் இது வந்து 2 டைப் ஆஃப் கேண்டில். ஸோ இந்த கேண்டிலுக்கு அடுத்து ஒரு க்ரீன் கேண்டில், புல் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கேண்டில்லேருந்து 50% கீழே இருந்து ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா மார்க்கெட் ரிவர்சல் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது டெக்னிக்கல் வைஸாக நம்ம சொல்கிறது. ஸோ இது ஆல்ரெடி வந்து ஒரு பிசிசிங் பேட்டர்ன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆச்சு. ஸோ எப்போனா 12th of November. ஸோ அந்த டைமில் வந்து நெக்ஸ்ட் கேண்டில் நெகட்டிவாக தான் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நிஃப்டி 50-ல 36 பங்குகள் பாசிட்டிவாகவும் 14 ஸ்டாக்ஸ் வந்து டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டைசஸ் வைஸ் நிஃப்டி மிட் கேப் 100 தவிர மற்ற எல்லா இண்டைசஸுமே பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டர் வைஸ் பார்க்கும்போது பேங்க் செக்டர் 272 புள்ளிகள் அதிகரித்து 26,986 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ, ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, மீடியா, மெட்டல், பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவிட்டியாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் ஃபார்மாவும் ஐடியும் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது 67 புள்ளிகள் குறைந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் 70.07 அப்படிங்கிற லெவலில் தற்சமயம் இருக்குது. அடுத்து மோஸ்ட் ஆக்டிவ் அண்ட் டாப் கெய்னர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜீல் 4% மேலே ஏறி 455 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஜீல் வந்து நாம் என்ன சொல்லியிருந்தோம் அன்னைக்கு, ஜீல் பங்கை பற்றி பார்க்கும்போது இது ஜஸ்ட்டு ஒரு நியூஸை பேஸ் பண்ணி இறங்கியிருக்கு. இதை ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, பேனிக் ஆகி செல் பண்ண வேணாம்னு. ஸோ பாருங்கள், இன்றைக்கி 4% அப் கொடுத்துருக்கு. அதே மாதிரி அத்தானி போர்ட்ஸ் 4% அப் கொடுத்துருக்கு. பாரதி ஏர்டெல் 4% அப் கொடுத்துருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், அல்ட்ராடெக் சிமெண்ட், ஹெச்டிஎஃப்சி, யூபிஎல், கெயில், கிராசிம், இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி டாப் கெய்னர்ஸாக இருக்குது. டாப் லாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது சன்ஃபார்மா, எஸ் பேங்க், டிசிஎஸ், இன்ஃபி, ஹெச்ஆர் மோட்டார்ஸ், சிப்லா, ஓஎன்ஜிசி, டாடா மோட்டார்ஸ், கோல் இண்டியா, விப்ரோ. ஸோ இதெல்லாமே வந்து டாப் லாஸஸில் இருக்குது. 52-week ஹை லோ அப்படின்னு பார்க்கும்போது 52-week ஹையை டச் பண்ண பங்குகள் மொத்தம் 7. ஆவாஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அதுக்கப்புறமா வந்து அப்போலோ சிந்தூரி, ரிலையன்ஸ் இடிஎஃப், டிஎஸ்பி லிக்விடிட்டி இடிஎஃப், ப்ராசிக்
ப்ரொசீட் இந்தியா லிமிடெட், அதுக்கப்புறம் எஸ்பிஎல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. 52 வீக் லோ அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி 60 பங்குகள் 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. ஏபிஎல், அப்போலோ டியூப்ஸ், அதுக்கப்புறமா கவனிக்க வேண்டிய பங்குகளில் வந்து ஏஷியன் ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் தீபக் நிட்டில் லிமிடெட், எஃப்டிசி லிமிடெட், கேட்வே, அதுக்கப்புறமா வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய பங்குகளில் ஹிந்துஸ்தான் கம்போசிட்ஸ் லிமிடெட், லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இன்னைக்கு 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. நாராயணா, அதுக்கப்புறமா வந்து கவனிக்க வேண்டிய பங்குகளில் லாஸ்டாக இருக்கிறது ஒடிசா சிமெண்ட் லிமிடெட், அதுக்கப்புறம் த சாண்டஸ் லிமிடெட், டிசிஐ டெவலப்பர்ஸ் லிமிடெட். இந்த பங்குகள் எல்லாமே வந்து 52 வீக் லோவில் இருக்குது. மோஸ்ட் ஆக்டிவில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூப்ளி ஃபுட், எஸ் பேங்க், ரிலையன்ஸ், இந்தியா பில்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், பிஇஎம்எல், டிசிஎஸ், ஜெட்ஆர்விஸ், மாருதி, பஜாஜ் ஃபினான்ஸ், ஜீல், இதெல்லாமே வந்து மோஸ்ட் ஆக்டிவ் பை வேல்யூன்னு சொல்லலாம். வால்யூமில் ஆக்டிவாக இருக்கிற பங்குகள் ஆர்காம், எஸ் பேங்க், ஜேபி அசோசியேட், பிஎன்பி, சுஸ்லான், செயில், பிசி ஜுவல்லர், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, அதுக்கப்புறம் ஐஓசி, சவுத் பேங்க். ஸோ போஸ்ட் மார்க்கெட் டீட்டெயில்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும். இப்போ நம்ம ப்ரீ மார்க்கெட் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாளைக்கு பங்குச்சந்தையில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம டெக்னிக்கலாக எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து முடிவடைந்த பங்குச்சந்தையை வச்சு நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி டெக்னிக்கலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 10,500 அப்படிங்கிறதுக்கு தான் இருக்குது. ஸோ நமக்கு இந்த ஆப்ஷன்ஸை பற்றி தெரியும். ஸோ 10,500 அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து மார்க்கெட்டை எதிர்பார்க்குறாங்க 10,500 போகும் அப்படின்னு. ஸோ அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது 10,500 அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, மார்க்கெட் வந்து டிசம்பர் 26th வந்து ஒரு ஷார்ப்பாக க்ளோஸ் ஆனதுக்கான முக்கியமான காரணம் ஆஸ் யூஷுவல் நாம் சொன்னது தான் ஷார்ட் கவரிங், அதுக்கப்புறம் நாளைக்கு டிசம்பர் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எனக்கு மார்க்கெட் வந்து 10,700 அப்படிங்கிற லெவலில் தாண்டிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஃப்டி வந்து பிசிங் லைன் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 10,750 10,777 அப்படிங்கிற லெவல் வந்து மார்க்கெட் நாளைக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா 10,850 to 10,929 அப்படிங்கிற ஒரு நல்ல பவுன்ஸ் பேக்கை நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 10,650 அப்படிங்கிற லெவலில் கிராஸ் பண்ணனால இதை இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி மார்க்கெட் வந்து 10,985 10,534 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிட்டு வெனஸ்டே அன்னைக்கு ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நாம் எந்த அளவுக்கு வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து டெக்னிக்கலாக அவங்க சொல்லியிருக்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிஃப்டி 10,729 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. 10,625 ஓப்பன் ஆகி 10,746 வரைக்கும் போயிட்டு 10,534 அப்படிங்கிற லோவை கட் பண்ணவே இல்லை. ஸோ இதை வச்சு நம்ம பிவோட் லெவல்ஸ் கடிச்சோம்னா முதல் சப்போர்ட் லெவல் 10,593 இதை கட் பண்ணிச்சுன்னா 10,457, செகண்ட் சப்போர்ட் 10,245, தேர்ட் சப்போர்ட்டை எதிர்பார்க்கலாம். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் ஒரு கேப்பை பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சுன்னா 10,805 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 10,881 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 11,093 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் நம்ம வியாழக்கிழமை பங்கு சந்தையில எதிர்பார்க்கலாம். நிஃப்டியில பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 26,606 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27,027 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிருக்கு. 26,412 அப்படிங்கிற லோ லெவலில் கட் பண்ணாமல் 26,986 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நாம் பிவோட் லெவல்ஸ் கணிச்சோம்னா முதல் சப்போர்ட் லெவல் 26,589 அதை கட் பண்ணிச்சோன்னா 26,103 தேர்ட் சப்போர்ட் 25,578 முதல் ரெசிஸ்டன்ஸ் 27,204 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,423 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 28,038 நாம எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய பேசிக்கான விஷயங்கள் எஃப்ஐஐ அண்ட் டிஏஐ டேட்டா. 26ஆம் தேதி முடிந்த ட்ரேடிங்கோட முடிவில் 80 கோடி கிட்ட நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ. டிஏஐ 137 கோடி கிட்ட செல் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹை லெவலில் டெலிவரி பர்சன்டேஜ் நடந்த பங்குகள் ராம்கோ சிமெண்ட், என்ஹெச்பிசி, ஐஜிஎல், என்டிபிசி, நெஸ்டெல் இந்தியா, பவர் கிரிட், ஆயில், கால்பால், எம்ஜிஎல், அதுக்கப்புறம் சிஏபிஎஃப். 50 ஸ்டாக்ஸ் லாங் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் JSW ஸ்டீல், இன்ஜின் ரைசின், GMR இன்ஃப்ரா, ஜெட் ஏர்வேஸ், HDFC பேங்க், ரிலையன்ஸ், இன்ஃப்ராடெல், ஜூப்ளி ஃபுட், ஏஷியன் பெயிண்ட்,
எல்என்டி ஃபினான்ஷியல் ஹவுசிங். 74 ஸ்டாக் ஷார்ட் கவரிங்கில் இருக்கா, அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஹெக்ஸாவை, யூபிஎல், உஜ்ஜீவன், இந்தியா புல்ஸ், போச் லிமிடெட், குமின்சன், கேன்ஃபின் ஹோம், பிபிசிஎல், இந்தியா சிமெண்ட், பிவிஆர். 38 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்கும், அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஐஜிஎல், சோலா ஃபினான்ஸ், இண்டஸ்டன் பேங்க், பெட்ரோநெட், சிஇஎஸ்சி, ஃபெடரல் பேங்க், சுஸ்லான், டோரன் பவர், அதுக்கப்புறம் டாடா பவர் அண்ட் பிரிட்டானியா. 40 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் பிசி ஜுவல்லர், சிஏபிஎஃப், கேபிஐடி, டாடா கெமிக்கல், விகார்ட், வேர்ல்டாஸ், பீடியாலைட் இண்டஸ்ட்ரீஸ், கால்பால், கேஎஸ்சிஎல், அதுக்கப்புறமா வந்து ஓரியண்ட் பேங்க். பல்க் டீல்ஸ் அப்படிங்கும் போது கவனிக்க வேண்டியது ரோல்டா இந்தியா. ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்க 970,151 ஷேரை 8.88 ரூபாய்க்கு. பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அது அத்தானி பவர் பங்கு வந்து பேன் ஆயிருக்கு. கவனிக்க வேண்டிய பங்குகளில் சன் ஃபார்மா இருக்கு, ஹெச்யூஎல் இருக்கு, இது ரெண்டும் தான் நியூஸஸ் இருக்கிற பங்குகளில் கவனிக்க வேண்டிய பங்குகள். அடுத்து நம்ம தற்சமயம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து தற்சமயம் 3 புள்ளிகள் உயர்ந்து 45.78 ரூபாயில் இருக்கு. இன்னைக்கு வந்து 7% மேலே க்ரூட் ஆயில் ஒரு அப் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது நம்மளுடைய குளோபல், நம்ம அதிகம் கவனிக்கிற குளோபல் டேட்டா எப்படி இருக்கு தற்சமயம் அப்படிங்கிறத நம்ம பேசிக்காக பார்க்கலாம். ஸோ குளோபல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், அதை நம்ம டெய்லி மார்னிங் பார்த்துட்டு தான் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணணும். யூஎஸ் மார்க்கெட் 149 புள்ளிகள் உயர்ந்து இருக்கு, யூரோப்பியன் மார்க்கெட்டில் எஃப்டிஎஸ்சி 35 புள்ளிகள் குறைந்திருக்கு, சிஎஸ்சி 67 புள்ளிகள் குறைந்திருக்கு, டாக்ஸு 22 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்திருக்கு, ஏஷியன் நிக்கி 171 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. மற்றபடி நம்ம அதிக லெவலில் கவனிக்கிற எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 21 புள்ளிகள் உயர்ந்து 10,782 அப்படிங்கிற லெவல் இருக்கு. நாளைக்கு இந்த வருடத்தோட இறுதி எக்ஸ்பைரி டேட் அப்படின்னே சொல்லலாம் ஃபார் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ நாளைக்கு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸோட எக்ஸ்பைரி மந்த் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கம்பல்சரி மைண்டில் வச்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் பார்த்துட்டு தான் இருக்கும், நல்ல ஒரு ஹை லெவலான ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒரு நாள் நம்ம ட்ரேட் பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே ஆகிடாது. ஸோ அதனால நாம் வந்து ஒரு 3 நாள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்களா விட்டுருங்க, 2 நாள் ரெஸ்ட் கொடுத்துடுங்க. ஃப்ரெஷ்ஷாக அந்த 2 நாள் பேப்பர் ட்ரேட் பண்ணி நல்லா ஐடென்டிஃபை பண்ணி ஓகே இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக மண்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து நீங்கள் நாளைக்கு ஹை வாலட்டாலிட்டி இருக்கும்போது பிகினர்ஸ் வந்து போய் எதுலேயும் மாட்டிக்க வேணாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மார்க்கெட்டில் கவனித்த விஷயங்கள் என்னென்னா, மார்க்கெட் விடுமுறை அப்படிங்கும் போது நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தை லீவில் இருக்குன்னா அதுக்கு முத நாள் நடக்கிற இம்பேக்ட் வந்து எந்தளவுக்கு வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி நல்லா கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால் வந்து நிறைய பிகினர்ஸ் வந்து இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் அக்யூமுலேட் பண்ணி லாங் டேர்ம் வச்சுக்கும் போதும், இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடு பண்ணும் போதும் இந்த நியூஸஸ் எல்லாம் உங்களுக்கு பெரிய பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ என்றைக்குமே நம்ம காலையில் 9 மணி வரைக்கும் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் அப்புறம் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் இது மட்டும்தான் நம்மளை வந்து நகர்த்தி கொண்டு போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளோதான். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் முக்கியமாக இருந்ததுன்னா நான் கம்யூனிட்டி டேப்பில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நாளைக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது, அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதுல கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். மார்னிங் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு நாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் லைவாக, என்னென்ன சைட்ஸ்லாம் பார்க்கணுங்கிறத அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் ஓகே எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்க தனி கேட்டகரி, இன்ட்ராடேல ஸ்டாக் சூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிடுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வீடியோஸை லைக் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த வீடியோ வந்து ஈஸியாக மற்றவங்களை ரீச் ஆகும். ஸோ அது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுங்களோடய இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் இது பயனுள்ள தகவலாக இருக்கும். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக அமைய வாழ்த்துக்கள். பை பாய்.